இப்போ இன்றைக்கி நாம் வந்து இந்த முகாமுடைய கடைசி செஷன். இப்போ இதில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பாஸ் மார்க்கு கொடுக்கணும். இப்போ இந்த முகாமில் என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அதுக்கு பதில் நான் தான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன். இப்போ முதல் கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு ரெண்டு பேர் மட்டும் சொல்லுங்க, ஞானம் என்றால் என்ன? ஏன்னா அது சம்மந்தமாக நான் இன்றைக்கி முழுந்த ரெண்டு நாள் முகாமை தான் பண்ணியிருக்கிறோம். ஞானம் என்றால் என்ன, ஒரு ரெண்டு பேர் டிஃபைன் பண்ணுங்க. ஐயா வணக்கம். வணக்கம். ஞானம் என்றால் மனதில் எந்த வேலையும் இல்லை என்று கண்டுபிடிப்பது ஞானம். அகத்தில் எந்த வேலையும் இல்லை நமக்கு அப்படிங்கிற கண்டுபிடிப்பது ஞானம். சரி. மன அளவில் எந்த முரண்பாடும் இல்லாமல் இருப்பது தான் ஞானம். சரி. அக அளவில். சரி, நம்ம அடுத்த கேள்வி. விடுதலை, லிபரேஷன், முக்தி, மோட்சம் என்றால் என்ன? எல்லாம் ஒரே டெர்மினாலஜி தான். விடுதலைனாலும் ஒன்று தான், லிபரேஷனாலும் ஒன்று தான், முக்தினாலும் ஒன்று தான், மோட்சம்னாலும் ஒன்று தான். அப்படின்னா நம்ம பார்வையில் லிபரேஷன்னா என்ன? இதுக்கு ரெண்டு பேர் சொல்லுங்கள். ஏற்கனவே சொன்னவங்களை தவிர வேற ரெண்டு பேர் புதுசாகிட்டு. நம்மளை நாம் இருக்குமாக நம்மளை ஏற்றுக்கொள்வது முக்தி. சரி, அடுத்தாப்புல வேற. மனதில் தானாக தோன்றும் எண்ணங்களை நாம் இயற்கையாக ஒரு விடங்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவது லிபரேஷன். சரி சரி. உக்கா, ஓரளவு நெருங்கி வந்துட்டீங்க. அதாவது மனசளவில் நாம் வந்து ஒரு நல்ல நிலையில் இருக்கணும், இந்த உணர்வோடு இருக்கணும், அந்த உணர்வோடு இருக்கணும். நம்ம காலங்காலம் அப்படி தான் நமக்கு போதிக்கப்பட்டு வந்திருக்கு. நல்ல உணர்வோடு இருந்தோம்னா நம்ம நல்லா இருக்கிறோம் சொல்லி ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. நம்மளை நல்லா இருக்கணும்னு நினச்சான்னு சொன்னால் அது சம்மந்தம் நமக்கு வேலை வந்துடும். மகிழ்ச்சியாக வச்சுக்கிறது எப்படி, அமைதியாக வச்சுக்கிறது எப்படி, ஆனந்தமாக வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய வேலைகள் வந்துடும். ஆனால் அகத்தை பொறுத்த அளவில் நமக்கு அங்கே அடைகிறதுக்குன்னு சொல்லி ஒரு இடமே ஒரு அம்சமே கிடையாது. அகங்கிறது நம்முடைய மனோ இயக்கங்கிறது இயற்கையாக இருக்கணும். அது இயற்கையாக இருக்கும் பொழுது நமக்கு அங்கே வேலையே இல்லை. அப்போ அது இயற்கையாக இருக்கிறதான் கரெக்டுன்னுட்டு நம்ம என்ன ஒரு முடிவுக்கு வரோமோ, இல்லை நமக்கு வேலை இருக்குதுங்கன்னா அந்த முடிவுக்கு வர மாட்டோம். அது சரியாக தான் இருக்குது, அது எப்படி இருந்தாலும் சரிதான்னுட்டு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால், அப்படி ஒரு முடிவுக்கு வர்றதை நம்ம ஞானம்னு சொல்கிறோம். அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டால் என்ன ஆகுது? அந்த மனம் வந்து அதுவாக இயங்குது. அந்த நம்ம ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து இதை இழுத்து பிடிக்கிறோம், நீ இப்படி இருக்கக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அதை இழுத்து இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இந்த இழுபறியெல்லாம் விட்டுறோம், நீ ஓகே தானே விட்டுடுறோம். விட்டாச்சுன்னு சொன்னால் அப்போ அது அதுவாக இயங்குது. அப்போ அதுவாக இயங்குகிற மனசு தான் சுதந்திரமாக இயங்குது, அதுதான் விடுதலைன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் எப்படி ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னால், நிறைய நிறைய ஞானிகள் வந்து இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு காரை ஓட்டுறீங்க, ஒரு ஹை ஸ்பீடில் ஓட்டுறீங்க, திடீர்னு ஒரு அவசரம், ஒரு சடன் பிரேக் போடுறீங்க. வேகமாக போகிற காரில் சடன் பிரேக் போட்டால் என்ன ஆகும்? அப்படி கார் அப்படியே ஸ்கிட்டாகி அப்படியே திரும்பிடும், அப்படி வந்த வழியில் அப்படியே திரும்பிடும்.
இப்படி நிறைய ஞானிகள் வந்து இந்த மாதிரி தான் வந்து என்னென்னு சொன்னால் எங்கேயோ எதையோ தேடி ஓடி எதையோ ஒரு நேரத்தில் அவங்கள அறியாமலே அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஒரு பிரேக் அடிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் அப்படியே திரும்பி வேற ஒரு வேற டைமென்ஷனுக்கு போயிடுறாங்க. இப்போ புத்தருடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு இப்படி தான் ஏற்பட்டிருக்கு. அவர் என்னெல்லாமோ முயற்சி பண்ணார், எத்தனையோ விதமான அனுபவங்கள் கிடைச்சிது, ஆனால் எந்த அனுபவமும் வந்து அவருக்கு ஞானத்தை கொடுக்கல. ஞானத்தை தேடி தான் அலைகிறார், அனுபவங்களோட திருப்தி அடையலை. அனுபவங்கள் வருது, அவரை வந்துட்டு அவரை ஏமாத்திட்டு போகிற மாதிரி போயிருதில்லை. கடைசியில் என்னன்னா, நம்ம என்ன பண்ணியும் நமக்கு அடைய வேண்டியது அடைய முடியலையேன்னு சொல்லி ஒரு மனம் உடைஞ்சு போய் ஒரு மரத்தடியில் உட்கார்றாரு. இது அந்த மாதிரி பிரேக் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டாரு, அது அப்படியே டேன் ஆயிருக்கு. அந்த நிலையில தான் அவருக்கு அந்த ஞானம், அந்த லிபரேஷன், முக்தி, மோட்சம் எல்லாமே அப்படி தான் கிடைக்குது. நீங்கள் எல்லாம் நிறைய ஞானிகள் இந்த மாதிரி தான் அவங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல அதுக்கு மேலே அவங்களால போக முடியாதபடி ப்ரொசீட் பண்ண முடியாது, அப்படி ஸ்டன்னாகி உட்காந்துருவாங்க. அந்த நிலையில் அப்படி ஒரு மாற்றம் தானாகவே ஏற்பட்டுரு. ஜேகேனுடைய லைஃப் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால், ஜெய கிருஷ்ணமூர்த்தினு பேர், அவருடைய லைஃப்பில் வந்து அவரை வந்து அன்னிபெசன்ட், டாக்டர் அன்னிபெசன்ட் வந்து எடுத்து வளர்க்குறாங்க. அவங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைக்குது. பிற்காலத்தில் ஜே கே வந்து உலக போதகராக வருவார் ங்கிற மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் கிடைச்சி, அதனால் இவங்களை எடுத்து ஜேகே எடுத்து ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங்லாம் கொடுத்து வளர்க்குறாங்க. நிறைய பயிற்சி முயற்சிகள்லாம் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே நிறைய பயிற்சிகள்லாம் பண்ணுறார், பண்ணி நிறைய சித்துகள்லாம் கூட கிடைக்குது. ஹாஸ்டல் ட்ராவல் அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்கிறேன். அந்த மாதிரிலாம் அவருக்கெல்லாம் அனுபவங்கள்லாம் கிடைக்குது, ஆனால் அந்த ஞானம் கிடைக்கல. இப்போ ஞானத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையில் என்னென்னு சொன்னால், அவங்களுக்கு அப்போ அவங்க இங்கிலாண்டில் இருக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் நம்ம சென்னையில் தான் ஒரு மீட்டிங், ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது தியோசாஃபிக்கல் சொசைட்டியிலேருந்து. இவங்க எல்லோரும் இங்கே அங்கேருந்து இங்கே கிளம்பி வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஜேகேனுடைய பிரதர் நித்யான்னு சொல்லி அவர் வந்து சுகவீனமாக படுத்திருக்கார். அப்போ ஜேகேனு சொல்ல, நான் வரல, நீங்கள்லாம் போங்கங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சில அவங்களுக்கு இந்த அருள்வாக்கு கேட்குற பழக்கம்லாம் இருந்திருக்கு. அப்போ வந்து கிருஷ்ணமூர்த்தியுடைய பிரதர் நல்லா குணமாயிடுவாரான்னு சொல்லி அருள்வாக்கு கேட்குறாங்க. அப்போ அந்த அருள்வாக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஜெய கிருஷ்ணமூர்த்தி வந்து உலக போதகராக வருவார், அவருக்கு 12 சீடர்கள் இருப்பாங்க, அதில் பிரதம சீடரே அவருடைய தம்பி தான், அதனால் அவர் நல்லா குணமாயிரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்கிற மாதிரி அந்த அருள்வாக்கு கொடுத்துருது. இவங்க எல்லோரும் நம்பி கடப்பலில் கிளம்புறாங்க. கப்பல் நடுக்கடலில் போகும்போது டெலகிராம் வருது, அவருடைய பிரதர் சீரியஸ் நின்று வருது. இவங்களுக்கு என்ன பண்ணனே தெரில. இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாலே 2வது டெலகிராம் வந்துடுது, அவர் பிரதர் எக்ஸ்பயர்டுன்ட்டு வந்துடுது, இறந்து போயிட்டார்னிட்டு. அப்போ ஜேகே என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அப்படியே ஒரு ரூமை பூட்டிட்டு உட்காந்துடுறார். இப்போ அவருக்கு எத்தனையோ விதமான அனுபவங்கள்லாம் உண்டு. இப்போ தியானத்தில் உட்காந்து பரவச நிலைக்கு போகிறது, ஹாஸ்டல் ட்ராவல் போகிறது, எல்லாமும் பண்ணியிருக்கிறார். அவர் தன்னை சமாதானப்படுத்துறதுக்கு எந்த உதவியுமே நாடலை, எந்த பயிற்சி, எந்த அனுபவத்தையும், எந்த தியானத்தையும் முயற்சி பண்ணலை. அவர் அப்படி அந்த துயரத்தோடு அப்படியே ஒரு ரூமில் பூட்டிட்டு உட்காந்துடுறார். ஒரு 4-5 நாள் கழித்து வெளியே வராரு, ஞானியாக வெளியே வராரு. பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தானாகவே நிகழ்ச்சி நடந்துருது. எதையோ அடையணும்னு சொல்லி இங்கே அவர் எந்த முயற்சியும் பண்ணலை. இருக்கிறத அப்படியே ஏற்றுக்கிடும்பொழுது எல்லாமே மாறி போயிடும். ரமணர் ஞானம் அடைஞ்சதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு திடீர்னு ஒரு நாள் மரண பயம் ஏற்படுது. இப்போ அவர் வந்து சின்ன பையன்தான் இருந்தாலும் அவருக்கு வினோதமாக என்ன தோணி இருக்குன்னு சொல்லி சொன்னால், சரி மரணமாக ஏற்படுது, செத்தா செத்து போவோம், என்ன தான் ஆகுது பார்ப்போங்கிற மாதிரி அப்படியே உட்காந்து படுத்துக்கிட்டு மரணத்தை அக்செப்ட் பண்ணுற நிலைக்கு வந்துடுறாரு.
சொல்லப்போனான்னு சொல்லி சொன்னால் அவருடைய மன அனுபவங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறது தான், அவ்வளோதான். மன அனுபவங்களை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோன்னு சொன்னால் அது தங்கியிருக்காது, ரோல் ஆயிரும். அந்த ரோலான நிலையில் அவர் ஏதோ ஒரு வகையில் ஒரு நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்கிற மாதிரி அவருக்கு ஒரு முடிவுக்கு வந்து அவர் வீட்டை விட்டு கிளம்பிடுறார். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர், இப்போ இவர் அந்த அரவிந்தரை பற்றி சொல்லுவாங்க. அரவிந்தர் வந்து அவரும் இதே மாதிரி தியான பயிற்சிகள் என்னெல்லாமோ முயற்சிகள்லாம் பண்ணுறாரு, நிறைய அனுபவங்கள் கிடைக்கிது, ஆனால் அந்த ஞானம் மட்டும் கிடைக்கல. அப்போ அதை முயற்சி பண்ணி அதுக்காக ஞானத்து என்னெல்லாமோ பயிற்சி மெடிடேஷன் எல்லாமோ பண்ணி பார்த்து ஒன்றும் முடியலைன்னு சொல்லி அவரும் இப்படி தான் சோர்ந்து போய் உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு ஒரு வருஷம் ஒன்றுமே பண்ணலை. அப்போ திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது. அந்த மாற்றம் ஏன் ஏற்படுதுன்னே அவருக்கே தெரியல. அப்போ அந்த டைமில் அவருக்கு ஒரு குருநாதர் இருந்திருக்கிறாரு. அந்த குருநாதர்கிட்ட கேட்டிருக்காரு, எனக்கு நான் ஒன்றுமே பண்ணலை, ஒரு வருஷம் எந்த தியானமுமே பண்ணலை, சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கிறேன், எனக்கு திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு, இதுக்கு என்ன காரணம்னு தெரியல, நீங்கள் தான் உங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ் மூலமாக இதை பண்ணிட்டீங்களான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அவர் கேட்குற, உனக்கு என்னெல்லாம் ஏற்பட்டிருக்குப்பா, அவர் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு கேட்குறாரு. அப்போ இவர் தனக்கு ஏற்பட்ட மாற்றங்களே சொல்கிறாரு. சொன்னோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லப்போ, நீ அடைஞ்ச நிலையை நானே அடையலை, அதுக்காக தான் நானே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், பிறகு இதை நான் உனக்கு எப்படிப்பா கூட ப்ளஸ் பண்ணியிருக்க முடியும்னு சொல்லி அவரும் கைவிட்டுறார். அப்போ இவர் அந்த பராசக்தி தான் எனக்கு இந்த இதை கொடுத்துருக்குங்கிற மாதிரி அவர் அப்படி முடிச்சிடுறார். இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஞானிகளும் எதையோ ஒன்று சண்டை போட்டு ஜெயித்தேன், முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சேன்னு சொல்லி அங்கே ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் முடியலைன்னு சொல்லி கீழே படுத்த நிலையில் எல்லாமே தானாகவே நடந்தது. இப்போ இதே மாதிரி தான் இங்கே சேலத்துக்கு போயிருக்கும்போது அங்கே யாரோ ஒரு சாமியாரை பற்றி சொன்னாங்க. ஒரு நான் நேரில்னு பார்த்ததில்லை, அவரை பற்றி மற்றவங்க சொன்னதை வச்சு சொல்கிறேன். அவருக்கு யாரோ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், நீ பிராணாயாமம் பண்ணான்னு சொன்னால் உனக்கு ஞானம் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருக்கிறாங்க. அவரும் அந்த பிராணாயாமத்தை பண்ணிட்டு தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அடுத்தவங்களுடைய தொந்தரவு இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி ஒரு பாலடைஞ்ச கிணறு, அந்த கிணத்துக்குள்ளே உட்காந்து ஒரு 2 வருஷம் அந்த கிணத்துக்குள்ளே உட்காந்து தியானம் பண்ணிகிட்டே இருந்திருக்கார், பிராணாயாமம் பண்ணிகிட்டே இருந்திருக்கார். எந்த முயற்சி பண்ணாலும் சில அனுபவங்கள் கிடைக்கும், ஆனால் அவருக்கு அந்த ஞானம் கிடைக்கல. வேறு ஒரு வழி இல்லைன்னு சொல்லி கிணத்தொட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து அப்படியே நார்த் இந்தியா அங்கங்கெல்லாம் போயிருக்கிறாரு. போய் யாரெல்லாமோ என்னெல்லாமோ பார்த்து என்னெல்லாமோ கேட்டு பார்த்துருக்காரு, ஒன்றும் கிடைக்கிற மாதிரி தெரில. அப்போ அவர் என்ன முடிவுக்கு வந்திருக்காருன்னு சொன்னால், ஞானம் கிடைக்கிறதுக்காக இவ்வளோ பாடுபட்டோம், இந்த முயற்சி பண்ணோம், நம்ம எதிர்பார்த்தது கிடைக்கல, இப்படி வாழ்கிறத விட பேசாமல் செத்து போயிடலாங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. முடிவுக்கு வந்தப்புறம் என்னென்னு சொன்னால், அந்த மலைப்பாறையில் நல்ல வெயில், அதில் அப்படியே படுத்துட்டார். இப்படியே படுத்து உயிரை விட்டுற வேண்டியதானிட்டு. ஆனால் அந்த நிலையில் அவருக்கு தானாகவே ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கு. பிறகு அவர் நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லி மற்றவங்களுக்கெல்லாம் உபதேசங்கள் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அப்போ அவருமே அவரை பற்றி இப்போ என்ன நிலையில் இருக்காரோ தெரில. அந்த நேரத்தில் அவர் எப்படி கனெக்ட் பண்ணிட்டாருன்னு சொன்னால், இந்த 2 வருஷம் உட்காந்து பிராணாயாமம் பண்ணதுனுடைய விளைவாக தான் இப்படி ஒரு ஞானம் கிடச்சிருக்குங்கிற மாதிரி அப்படி ஒரு முடிச்சு போட்டார். சொல்லிட்டு நிறைய பேருக்கு பிராணாயாமத்தை சொல்லிக் கொடுக்குறதா சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே அந்த இதுக்கும் ஒன்றும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அது ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும், வேறு எத்தனை விதமான அனுகூலங்களை கொடுக்கும். நான் ஞானத்துக்கும் அந்த மாதிரி தியானங்கள் பயிற்சிகள் இதுகளுக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. எல்லாமே என்னென்னு சொல்லி சொன்னால், இதுதான் அந்த காரை வேகமாக ஓட்டி சடன் பிரேக் போடுற மாதிரி தான், எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்கிட் ஆயிடுது, அவ்வளோதான். இப்போ வந்து காரை திருப்புறதுக்கு ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஐடியா கேட்குறாருன்னு வச்சுக்கிடுங்க, காரை திருப்புறதுக்கு என்ன பண்ணணும், வேகமாக ஓட்டுங்க, 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுங்க, சடன் பிரேக் போடுங்க, நீங்கள் ஏன் திருப்புறீங்க, அதுவாக திரும்பும். இப்போ அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அதனால தான் நம்ம என்ன ஸ்டீரிங்கிட்ட ஒன்று இருக்குது, நீங்கள் வண்டியை ஸ்லோ டவுன் பண்ணி சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் வந்து வண்டியை திருப்பிக்கிடலாம் நீட்டு சொல்லி என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் எல்லாமே தானாகவே நடக்கும்.
அதனால் ஞானங்கிறது வந்து இப்படி இந்த மாதிரி ஸ்கிட் டவுன் பண்ணி கொட்டி அந்த கார் வந்து திரும்புறது போல் தலைகளை புரண்டாலும் புரண்டுறோம். நிறைய பேருக்கு அப்படி கூட புரண்டுருக்கு. அதனால் இங்கே வந்து என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டால் போதும், இங்கே பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லைங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது எல்லாமே தானாகவே நடந்துடும். இப்போ இந்த ஞானத்தை பொறுத்த அளவில் எது நமக்கு பெரும்பாலும் தடையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், சில அமானுஷ்யமான ஆற்றல்கள் அல்லது இந்த தியான அனுபவங்கள். இப்போ சிலவங்க வந்து யாராவது ஒரு பரவச நிலையை பற்றி எடுத்து சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால், அடையப்பா இவ்வளோ பேர் இந்த ஆனந்தமாக இருக்கான்னு சொன்னால் ஒரு நமக்கு ஒரு அது மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். ஒரு இது நாம் என்னெல்லாமோ பண்ணுறோம், அந்த நிலை கிடைக்கலையே, இந்த மாதிரி நிலை கிடைச்சா பரவாயில்லையே நீட்டு சொல்லி ஒரு நல்ல நிலை மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துடும், நல்ல சக்திகள் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துடும். இப்போ எனக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய உபதேசம் தான் எனக்கு வந்து அந்த நேரத்தில் அவைலபிளாக இருந்தது. அப்போ நிறையா ஞானிகளை பற்றி எனக்கு தெரியாது. அப்போ அவர் எப்போவுமே வந்து இந்த சித்துக்கள் சக்திகளை பற்றி ரொம்ப பழிச்சு சொல்கிறதுனால எனக்கு பிகினிங்கிலிருந்தே அந்த மாதிரி சித்துக்கள் மேலே ஆர்வமே கிடையாது. ஞானங்கிறது மட்டும்தான் ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. அதனால் நமக்கு வந்து அதில் ஒரு டைவர்ஷன்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து தியானங்கள் மேலே தியானத்தினால நல்ல அனுபவங்கள் கிடைக்கும், ஒரு பரவச நிலை கிடைக்குங்கிறதுல ஒரு ஆர்வம் இருந்தது. ஞானம்னாலே பரவச நிலை தான்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. பிறகு அந்த பரவச நிலை வந்து நமக்கு நிரந்தரமாக ஆன பிறகு தான் பிறகு பரவச நிலையும் கடந்து போக வேண்டிய தன்மை நமக்கு பிறகு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அது வரைக்கும் போய் பரவச நிலை வரைக்கும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. பார்த்துட்டு வந்து அது சரியில்லைங்கிறது தெரிஞ்சதுக்கு பிறகு தான் அப்புறம் அதை கடக்கிற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இப்போ நம்முடைய இப்போ ஞானத்தினை பொறுத்த அளவில் இப்போ நாம் வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிடுங்க, ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னே தெரிஞ்சுக்கிடுறோம். நம்முடைய மனசு வந்து லேசாகிடுது. ஏன்னா அது அதுவாக இயங்கும் பொழுது மனசு லேசாகிடும். பிறகு இப்போ நாம் வந்து இன்றைக்கி இந்த எப்போவுமே நாம் இங்கே சேர்ந்து இருக்க போகிறதில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிளாரிஃபிகேஷன் பண்ண போகிறதில்லை. இனிமேல் நீங்கள் வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க. அப்போ அந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும், சூழ்நிலை சந்திப்பீங்க. அப்போ நமக்கு என்னென்ன அனுபவங்கள்லாம் ஏற்படும், என்னென்ன இடர்பாடுகள்லாம் ஏற்படும்ங்கிறத பற்றியும் ஒரு ஐடியா இருந்துக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது நம்முடைய என்டையர் லைஃப்க்கு அது பயன்படும். இப்போ இதுக்கு தான் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள்னு சொல்லி நாங்கள் ஒரு புக் ஒன்று போட்டிருக்கிறோம். அது வந்து காமன் சேல்ஸுக்கு அதை கொடுக்கறதில்ல, இந்த ஞான முகாமில் கலந்துக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் அதை கொடுக்குற மாதிரி வச்சுருக்குறோம். இப்போ அந்த புக்கை நீங்கள் வாங்கிக்கிடலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னு சொன்னால், அந்த புக்கை வந்து உங்களுடைய பர்சனல் யூஸுக்கு மட்டும்தான் வச்சுக்கணும் மொழி, நீங்கள் பப்ளிக்காக வேறு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது வந்து இது என்ன பிரச்சனை காரணம்னு சொன்னால், அது அவங்களுடைய நன்மைக்கு தான். அது வந்து சும்மா தேவையில்லாதவங்கலாம் படித்தாங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். அதனால் அது உங்களோட மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த முகாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த புக்கை கூட வாங்கிக்கலாம். இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து அவருடைய அனுபவத்தை சொன்னார். நம்முடைய இதுகளெல்லாம் புரிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தருடைய அனுபவத்தை சொன்னார். ஐயா, உங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், புரிஞ்சதுக்கு பிறகு என்னுடைய அனுபவங்களே வேறு மாதிரி மாறிட்டுது. இன்றைக்கி நான் என்னுடைய பைக்கை தொடச்சிக்கிட்டு இருக்கிறேன், நானே அந்த பைக்காக மாறின மாதிரி எனக்கு தெரியுது. அப்போ ஞானம் ஏற்பட்டால் இப்படி தான் இருக்குமா ஐயா கேட்டார். ஆமாம், ஞானம் ஏற்பட்டால் அப்படித்தான் இருக்கும் சொன்னேன். அப்படியா சரின்னு கேட்டுட்டார். பிறகு ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணார். இப்போ அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுது ஐயா, அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுதான்னு கேட்டார். நீங்கள் ஏற்கனவே ஃபோன் பண்ணும்போது எனக்கு தெரியும் அது ரெண்டு நாள் தான் இருக்கும் பிறகு போயிடும்னு தெரியும். சரி, அன்னைக்கு உங்களை குழப்பக்கூடாது, அது போன பிறகு பார்த்துக்கிடுவோம், நீங்கள் ரெண்டாவது ஃபோன் பண்ணீங்கன்னே தெரியும், அதை எதிர்பார்த்தா நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால் அது ஒன்றும் இல்லை, எந்த அனுபவம் வந்தாலும் அது போகிறது தான் நல்லது, நிரந்தரமாக நீடித்தா இன்னும் தான் பிரச்சனை வரும். அதனால் வந்து எல்லா அனுபவங்களும் வரலாம், உங்களுக்கு வர்ற மாதிரி தான் எல்லாருக்கும் வரணும்னு இல்லை, அவங்களுக்கு வேறு மாதிரி அனுபவங்கள் கூட வரலாம் இது சொல்லி சொன்னோன்னே பிறகு அவர் சமாதானமானார். இதே மாதிரி நமக்கு வந்து
இந்த மனசு அமைதியாகி நல்லா ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னால் எத்தனை விதமான அனுபவங்கள் வரலாம். அந்த அனுபவங்கள்ங்கிறது முக்கியமே கிடையாது. நாமளே என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொன்னால் எந்த அனுபவங்களையும் பிடிச்சு வைக்க வேண்டாம், எந்த அனுபவம் முக்கியமில்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஞானம்னே சொல்கிறோம். பிறகு நாம் ஏதோ ஒரு நல்ல அனுபவம் வருதுன்னு சொல்லி அது மேலே ஆசைப்படக்கூடாது. இப்போ அதே மாதிரி தான் இன்னொரு நண்பர், அவரும் இப்படி தான் வந்து இவங்க இதை தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன், குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி தான் நான் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன், குழந்தையாகவே மாறிட்டேன். இப்போ ஞானம் அடைஞ்சவங்களுக்கெல்லாம் இப்படி தான் அனுபவம் ஏற்படுமா ஐயான்னு கேட்டார். ஆமாம், இப்படி தான் ஏற்படும். அப்புறம் அதே கதை தான், பழையபடி ரெண்டு நாள் கழித்து பழையபடி ஒரு ஃபோன் பண்ணார், ஐயா அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுதான்னார். அது போயிடும், போயிடுறதான் நல்லது. அதனால் எந்த அனுபவம் வந்தாலும் வரும், வந்துட்டு போயிடத்தான் செய்யும். அதனால் நீங்கள் வந்து எது வேணாலும் வரட்டும் போட்டோங்கிற மாதிரி ஈஸியாக எடுத்துக்கிடுங்க. குழந்தை அனுபவம் வந்தாலும் சரி, எல்லாமே ஒன்றா தெரிகிற மாதிரி வந்தாலும் சரி, எல்லாமே அனுபவங்கள் தான். அனுபவங்களில் முக்கியம் உயர்ந்தது தாழ்ந்ததே கிடையாதுங்கிற மாதிரி அவருக்கு சொன்ன பிறகு அவரும் ஓகே ஆகிட்டார். இப்போ இன்னொருத்தர் இதே மாதிரி நம்ம இதில் வந்து நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நிறைய இப்போ நீங்கள் வந்து ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் படித்து வந்திருக்கிறீங்க, நீங்கள் படித்ததை நினைவில் வச்சுருந்தீங்கன்னா தான் தேர்வு எழுத முடியும். இப்போ இங்கே நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கிறத நீங்கள் மனது நினைவில் வச்சுக்கிட்டே இருக்கணுமா? இன்னிட்டு ஒரு கேள்வி, இது நம்ம இந்த மாதிரி வந்து ஆடியன்ஸுகளை கேட்ட கேள்வி. இது இப்போ உதாரணமாக நாம் வந்து ஒரு வீட்டில் நாம் குடியிருக்கிறோம், வாடகை வீடு தான். அந்த வீட்டிலிருந்து நாம் என்ன பண்ணிடுறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், எங்கெங்கெல்லாமல் போகிறோம். அப்படி ஒரு 10 வருஷம் அந்த வீட்டில் குடியிருக்கிறோம். ஒரு 11வது வருஷம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால், நம்ம குழந்தைகளுடைய படிப்புக்காக அந்த ஸ்கூல் பக்கத்தில் இன்னொரு வீடை எடுத்து அங்கே வாடகை வீடு தானே, இன்னொரு வீடை மாற்றிக்கிடுறோம். ஒரு நாள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம ஆஃபீஸில் வேலையில் நம்ம ஏதோ கவனத்தினால என்ன பண்ணிடுறோம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு நம்மளும் அறியாமலே அந்த 10 வருஷம் குடியிருந்த வீட்டு வாசலில் முன்னால் கொண்டு வந்து போய் பைக்கை அனுப்பாட்டிடுறோம். இதுக்கு என்ன காரணம்? நாம் வந்து அது நினைவு வச்சுட்டு, இல்லை நாம் புதுசாக வீடு வாங்கின, புதுசாக போய் வாடகை எடுத்த வீட்டுக்கு தான் போவேன்னு சொல்லி நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணுமா? இப்போ நீங்கள் வந்து வேறு, நீங்கள் பழைய வீட்டு வாசலில் போய் நின்றுனால உடனே அந்த பழைய வீட்டு வாசலில் இன்றைக்கி போய் உள்ளே போய் நுழைஞ்சிட மாட்டீங்க. அந்த வாசலில் நிறுத்தின உடனே தெரிஞ்சிடும், அடடா நம்ம மறந்து வந்துட்டோம்னு சொல்லி பழையபடி நீங்கள் உங்கள் இட புது வீட்டுக்கு போயிடுவீங்க. அந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எதையுமே நினைவிக்க வேண்டியது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா போதும், இது நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு தடவை புரிஞ்சுக்கிட்டால் போதும். இங்கே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் உங்களை நீங்கள் சரி பண்ணணுன்னுட்டு எந்த அவசியமே இல்லைங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். பிறகு அதுக்கப்புறம் உங்களை அறியாமலே நீங்கள் உங்களை சரி பண்ணணும், உங்களை நிர்வாகம் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு தோணிஞ்சாலும் உடனே உங்களுக்கு வந்து அதுவே உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவாங்க. சரி, அது அப்படி தான் ஒரு நம்ம பழக்கத்தின் காரணமாக நம்மளை வந்து சரி பண்ணணுங்கிற எண்ணம் வந்திருக்குங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்த நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுருவீங்க. அது இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டிங்கன்னா அது 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 பாட்டுக்கு போயிடும். இப்போ நமக்கு வந்து எத்தனையோ விதமான இயல்புகள் இருக்குது, எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் நமக்கு வருது. இப்போ நம்ம பார்க்குறோம், சில ஞானிகளெல்லாம் நம்ம பார்க்குறோம், அமைதியாக இருக்கிறாரு. இப்போ நிறைய பேர் சிலவங்க கூட பார்த்து, ஐயா ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்களே, ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாங்களேங்கிற மாதிரிலாம் கூட தோணலாம். அப்போ உங்களுக்கு என்ன தோணும்னு சொன்னால், அப்போ இந்த மாதிரி அமைதியாகவும் ஒரு சிம்பிளிசிட்டியோடையும் இருந்தால் தான் ஞானமாக. நமக்கு எத்தனையோ விதமான எமோஷன்ஸ், கோபம் வருது, பயம் வருது, வருத்தம் வருது. அப்போ இதெல்லாம் வந்ததுன்னு சொன்னால் அப்போ நம்ம இன்னும் ஞானம் அடையலையோ? இப்போ ஞானம் அடைஞ்சதுன்னு சொன்னால் அந்த இயல்புகள் இதெல்லாம் மாறி, எமோஷன்ஸ் எல்லாம் மாறி, ஒரு சாஃப்டாக ஓடுற மாதிரி, ஒரு சலனம் இல்லாத நிலைக்கு நம்ம வர வேண்டாமா ங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் எழும்போம். இப்போ நீங்கள் வந்து இந்த கடையில் பொருட்கள் விற்பனை வாங்குறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் போய் ஒரு கடையில் போய் ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க. அந்த ஃப்ரிட்ஜ் வந்து நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரீங்க, ஒரு ரெண்டு நாள் ஓடுது, மூணாவது நாள் ரிப்பேர் ஆயிடுது. கடைக்காரனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோன்னா அவன் வந்து அந்த ஃப்ரிட்ஜை பார்க்குறான், பார்த்து இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஃப்ரிட்ஜை கொண்டு வந்து வச்சிடறான். இது வந்து நம்முடைய சாதாரண விற்பனை நடைமுறை. இது ஆக்ஷன் சேல்னுட்டு ஒரு சேல் இருக்கு, ஏலை விற்பனைன்னுட்டு ஒன்று இருக்கு. அந்த ஏலை விற்பனைன்னு சொல்லி சொன்னால், அந்த ஏலை விற்பனையில் போய் நீங்கள் ஒரு ஏலம் விடுறாங்க, ஒரு ரெண்டு ஒரு இடத்துல ஒரு பப்ளிக் ஆக்ஷன் நடக்குது, அந்த ஏலத்தில் போய் ஒரு காரை நீங்கள் விலைக்கு வாங்குறீங்க, பணம் கட்டி விலைக்கு வாங்குறீங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி தான் எல்லாமே இது பண்ணி ஏலத்தெல்லாம் கேட்குறீங்க, அவனும் டெஸ்ட் பண்ணி எல்லாம் காட்டுறாங்க, நீங்களும் இது பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறீங்க, வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்த பிறகு ரெண்டு நாள் ஓடுது, அதுவும் இப்படி மூணாவது நாள் ரிப்பேர் ஆயிடுது. அந்த ஏலை கம்பெனியில் கூப்பிட்டு ஐயா அப்படி ரிப்பேர் ஆகி போச்சுன்னு சொன்னான்னா அவன் ரீப்ளேஸ் பண்ணுவானா? அந்த ஏலத்தினுடைய சட்ட நிபந்தனைகளை என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த பொருளை உங்களுக்கு விற்கிறோம் வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸ், அதனுடைய குறை நிறைகளோடு தான் உங்களுக்கு விற்கிறோம். நீங்கள் விருப்பம்னா எடுத்துக்கலாம், விருப்பம் இல்லைனா விட்டுடலாம், எடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. பட் என்னன்னு சொல்லி சொன்னால், வித் ஆல் இட் டிஃபெக்ட்ஸோட நாங்கள் விற்பனை பண்ணியிருக்கிறோம் ங்கிற மாதிரி தான் அதை வந்து விற்பனையே பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே நாம் என்லைட்டன்மெண்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், வித் ஆல் அவர் டிஃபெக்ட்ஸ் வி ஆர் கெட்டிங் என்லைட்டன். நமக்கு வந்து இப்படி இருந்தால் தான் என்லைட்டன்மெண்ட், இப்படி இருந்தால் என்லைட்டன்மெண்ட் இல்லைன்ட்டு இல்லை. நீங்கள் எப்படி இருந்தாலும் ஞானி தான். இப்போ ஆரம்ப காலத்தில் நாங்கள் முகாம் நடத்தும்போது அப்போ என்னுடைய துணைவியார் இருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வந்து அன்பர் ஒருத்தர் என்னுடைய வீட்டை மாட்டை போய் கேட்டு, ஐயா அவங்ககிட்டலாம் கோவப்படுவாங்களா என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க தாராளமாக கோவப்படுவாங்களே சொல்லி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இவருக்கு ரொம்ப திருப்தி, எனக்கும் கோபம் வருது, ஐயாவுக்கும் கோபம் வந்திருக்கு, அப்போ பிரச்சனை இல்லை, ஓகே. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த அம்மாவுமே என்னென்னு சொல்லி சொன்னால், ஐயாவை கோபமே விட மாட்டாங்க, எப்போ சாந்தமாகவே பேசுவாங்கன்னு சொன்னாலும் அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த கோபங்கிறது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இல்லை, பயங்கிறது டிசைடிங் ஃபேக்டர் இல்லை, வருத்தங்கிறது டிசைடிங் ஃபேக்டர் இல்லை. எல்லா எமோஷன்ஸும் வரும், எல்லா எமோஷன்ஸுமே வந்து நம்ம சூழ்நிலை எதிர்கொள்றதுக்காக ஏதோ வகையில் வருது. இது எல்லாமே ஒரு எனர்ஜி ஃபேக்டர் தான். அது அந்த எனர்ஜியை நம்ம எப்படி எம்ப்ளாய் பண்ணணுங்கிறது தான் திறமையுடைய. அந்த எனர்ஜி கூட சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நம்ம பொறுத்தளவில் என்னன்னு சொல்லி சொன்னால், நாம் இப்போ என்ன நிலையில் இருக்கிறோமோ நம்மளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும். அவ்வளோ வித் ஆல் அவர் டிஃபெக்ட்ஸ் நம்மளை வந்து டோட்டல் அக்செப்டன்ஸ். நமக்கு இந்த இயல்பு இருக்கலாம், அந்த இயல்பு இருக்கலாம், மோசமான எத்தனையோ விதமான இயல்புகள் இருக்கலாம், அத்தனை இயல்புகளோட நம்மளை டோட்டலாக ஏற்றுக்கிட்டோன்னு சொல்லி சொன்னால், அதுதான் உண்மையான ஞானம், உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங். அவ்வளோதான், நம்ம ஆல் ஓவர் டிஃபெக்ட்ஸோடு நம்மளை நாமளே மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டோம். உங்களை மனப்பூர்வம் ஏற்றுக்கிட்டா கடைசி வரைக்கும் நம்ம அப்படி இருக்க மாட்டோம். அது எல்லாமே அப்படியே தான், எல்லாமே ரோல் ஆகிடுறது. நம்ம நம்மளை அப்படியே ஏற்றுக்கிடாமல் நம்மளோட சண்டை போடுறதுனால தான் அது இன்னும் கொஞ்சம் மேலும் புதாகாரமாயிடும். ரெண்டாவது எப்போவுமே என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம காலங்காலமாக வந்து இந்த ஞானம் முக்தி மோட்சம்னு சொல்லி சொன்னால் ஒரு வினோதமான கற்பனையெல்லாம் அதில் ஏற்றி வச்சுருக்கோம். ஞானம்னா இப்படி இருக்கும், சாதாரணமாக யாருமே ஞானமே அடைய முடியாது, முக்தி அடைகிறதுலாம் சுலபமான விஷயமே இல்லைங்கிற மாதிரி ஒரு காலங்காலமாக அப்படி ஒரு சில ஐடியாக்களை வச்சுருக்கோம். அதனால் என்ன சொன்னால், அதுவே நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுது. இந்த ஒருத்தர் வந்து ஒரு சிஷியர்கள் சில சீடர்கள் வந்து இந்த ஆன்மீக தேடல் உள்ளவங்க கொஞ்சம் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாங்க. ரெண்டு மூணு பேராக சேர்ந்து போகிறாங்க. அப்போ அந்த ஆசிரமத்தில் அவர் அந்த
அந்த ஞானி என்ன கேட்குறாருன்னு சொன்னால், உங்களுக்கு இங்கே குடிக்கிறதுக்கு என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு பழச்சாறுகள் ஏதாவது வேணுமா, இல்லைன்னா எங்களுடைய மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை தரட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லி சொன்னால், நம்ம பழச்சாறுகள் நம்ம சாப்பிடாத பழச்சாரா, மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொன்னால் ஏதோ வினோதமாக இருக்கும் போல தருது, அப்போ மடாலயத்தினுடைய சிறந்த பானத்தை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி இவங்க எல்லாருமே சொல்லிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாருமே பிளெயின் வாட்டர் கொடுக்குறாங்க, இதுதான் மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்லி பிளெயின் வாட்டர் கொடுத்துருவாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன தோணுன்னு சொன்னால், அந்த சாமியார் வந்து அவங்கள ஏமாற்றிட்டாரு, மடாலயத்தினுடைய சிறந்த பானம் தண்ணின்னு சொல்லியிருந்தா வேண்டான்னு சொல்லியிருப்போம், மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொல்லி நம்மளை ஏமாற்றிட்டாரு என்ன சொல்லி இவங்க நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. மறுநாள் அதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கு. அப்போ பழையபடி இந்த சாமியார் கேட்டிருக்குது, இப்போ இன்றைக்கி என்ன சாப்பிட்றீங்க, பழச்சாறுகள் ஏதாவது தரட்டுமா அல்லது மடாலயத்தினுடைய சிறந்த பானமே சாப்பிட்றீங்களான்னு. அப்போ இவங்க சுதாரிச்சிட்டாங்க, சார் மடாலயத்தினுடைய சிறந்த பானம்லாம் நேற்றே நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், சாப்பிட்டுட்டோம், இன்றைக்கி பழச்சாறுகள் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அவங்களும் பழச்சாறுகள் கொடுக்கப்பட்டாச்சு. பிறகு அவங்களுக்கு ஒரு வாரம் அங்கே தான் தங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரமும் என்னென்னா அவங்களுக்கு தண்ணி கொடுக்குற நிறுத்திட்டாங்க. எப்போ தாகனாலும் பழச்சாறு தான். அப்புறம் ஒரு வாரம் கழித்து பிள்ளையபடி அதே மாதிரி இந்த சாமியார் கேட்குறாரு, இன்றைக்கி உங்களுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், மடாலயத்தினுடைய சிறந்த பானம் வேணுமா பழச்சாறு சாப்பிட்றீங்களான்ட்டு. ஏன்னா பழச்சாறை சாப்பிட்டா எனக்கு வாமிட்டு வருது சாமி, மடாலயத்தினுடைய சிறந்த பானமே போதும் சொல்லி பழையபடி அவங்க அந்த சகஜ நிலைக்கு வராங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஞானம் லிபரேஷன்கள்லாம் வந்து சொன்னால் நம்ம வாழ்க்கையோட இணைஞ்ச ஒரு சர்வசாதாரணமான விஷயம். நாம் வினோதமாக என்னதையும் ஒன்று கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மடாலயத்தினுடைய சிறந்த பானம்னு சொன்னால் வினோதமாக என்னதையும் நினச்சிடுறோம். அது சர்வசாதாரண விஷயந்தான். ஆனால் உண்மையில் என்ன சொன்னால், ஒரு அசாதாரணமான தன்மை அதோட சேர்ந்து இருக்குது. இப்போ ஞானம் லிபரேஷனுங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமாக இருந்தாலும் ஒரு அத்தியாவசியமான விஷயமாக இருக்குது. இப்போ அதை தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையை, இப்போ நீங்களே பார்ப்பீங்க உங்களுடைய வாழ்க்கை வந்து எப்படியெல்லாம் மாறுது, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் எப்படி நீங்கள் சந்திக்கிறீங்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கை முழுசும் தெரியும். இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு வந்து புரிஞ்ச மாதிரி கூட தெரியலை, ஏதோ புரிஞ்சும் புரியாமல் தான் இருந்து, ஆனால் நாங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் பொழுது எங்களுக்கு பிரச்சனையே தெரியலை, எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டு ஈஸியாக கடந்து போகிறதுக்கு எங்களால் முடியுது சொல்லி அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறாங்க. அப்போ உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு அசாதாரணமான விஷயமாக இருந்தாலும் சாதாரணமாக தான் இருக்குது. அது இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு இதுகளையுமே என்னென்னு சொன்னால், பயிற்சி முயற்சிகள்னு சொல்லி நிறைய ஹோம் ஒர்க்கெல்லாம் நிறையா உண்டு. இப்போ நம்ம இதில் வந்து என்ன சொன்னால், ஹோம் ஒர்க்குன்னுட்டே ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், உங்கள் லைஃபுடைய சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. அது வந்து ஒரு எட்டர்னல் ஒரு 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 ஸ்கூலுங்கிற மாதிரி தான், நீங்கள் பாடம் படிக்கிற மாதிரி தான், வாழ்க்கையே வந்து ஒரு பாடமாக எடுத்து படிக்கிற மாதிரி தான் அமைஞ்சிடும். ஏன்னா எல்லாருமே நீங்கள் வந்து உங்கள் சொந்த காலிலே நின்று நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நீங்கள் வந்து எல்லா என்டையர் லைஃபே வந்து உங்களுடைய சொந்த ஒரு அனுபவமாக எடுத்து நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ ஒருத்தர் இதே மாதிரி தான் ஒருத்தர் சொன்னார், நம்மளுடைய இதை ஞானம் அடைஞ்சிக்கிட்டதை பற்றி ஒருத்தர் அடுத்தவங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட அடுத்தவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்கிறாரு, இப்படி மீட்டிங்கிலலாம் கலந்துக்கிட்டேன் ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால், ஞானம் அடைகிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா, அவேக்கனிங்கிட்ட ஒன்று இருக்குது, அந்த அவேக்கனிங் அடைகிறது தான் பெரிய விஷயம் சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். உடனே இவர் குழம்பிட்டார், அவேக்கனிங்கிட்ட ஒன்று இருக்காம ஐயா, ஞானத்தோடு உயர்ந்ததாமான்னு ஓடி வந்தார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி என்னெல்லாமே சொல்லுவாங்க, இருக்கிறதுலே உயர்ந்தது ஞானமும் லிபரேஷன் தான். அந்த ஞானம் லிபரேஷனுக்கு அவரே வேறு மாதிரி ஒரு பேர் கொடுத்துருக்கார் அவ்வளோதான் ஒழிய, அந்த பேரில் தான் வித்தியாசம் ஒழிய அங்கே ஒன்றும் அப்படி ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் நிம்மதியாக இருங்கன்னு சொல்லி, அதனால் இங்கே ஒன்றும் இந்த மாதிரி சில இதுகளாம் வந்து குழப்பி விட்டுருவாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து அங்கே எந் இப்போ அவைக்கனிங்னா என்ன ஆயிருது பழையபடி, அப்புறம் அவன் அடையிறதுக்கு பழையபடி ஒரு ஸ்டேட் ஆயிருது, பழையபடி நீங்கள் தேடுதல் ஆரம்பிக்க வேண்டியது தான். இங்கே வந்து தேடுறதுக்குன்னு சொல்லி ஒன்றுமே இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும், அவ்வளோதான்.
இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர், நம்ம சென்னையை சேர்ந்தவர் தான், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் நான் திருவண்ணாமலையில் இருக்கும்போது அவர் என்னை சந்திக்கிறதுக்கு வருவார். ஆனால் சென்னைக்கு இல்லை, சென்னையில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தேன். அப்போது அவர் என்னை வந்து சந்தித்தார் ஒரு நாள். உங்கள் கூட உட்காந்துருக்கும்போது எப்போவுமே நிறைய ஆட்கள் உட்காந்துருக்குறாங்க, தனியாக அவங்ககிட்ட பர்சனலாக பேச முடியல. ஒரு நாள் எனக்கு பர்சனலாக பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன்னாரு. சரி வாங்கன்னு சொல்லி அவருக்கு அவர் டைமை ஏற்பாடு பண்ணோம். அதே மாதிரி வந்தார். வந்துட்டு என்னன்னா, நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். அப்போ உங்களை பற்றி என்ன நினைக்கணும்னு, நீங்கள் என்ன ஆஸ்பெக்டில் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலையே, உங்களை பற்றி நான் என்ன நினைக்கணும்னு தெரியலையேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன். எதை பற்றி கேட்குறீங்க, ஞானத்தை பற்றி ஏதாவது கேட்குறீங்களா என்னன்னு சொன்னால், அவர் வந்து அவர் சரியாகவே சொல்லலை. அவர் என்ன தான் எதிர்பார்க்குறாருங்கிறது எனக்கு ரெகனைஸ் பண்ண முடியல. அப்புறம் அவர்கிட்ட ஜெனரலாக சொன்னேன், நீங்கள் புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களான்னே. ஆமாம், புரிய வேண்டியதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி சொன்னார். அப்போ நீங்கள் தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அப்போ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிடுறீங்களா சொன்ன வேண்டியதானேன்னு சொல்லி கேஷுவலாக போயிட்டு இருந்தேன். நானும் சொல்லி தான் பார்க்குறேன், ஒருத்தரும் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு பேச்சோட பேச்சா அவரும் அதே சொல்லிக்கிட்டார். அப்புறம் கடைசி வரைக்கும் அவர் எதுக்காக வந்தார், எதுக்காக பர்சனல் மீட்டிங் எல்லாம் கேட்டாருங்கிறதெல்லாம் கடைசி வரைக்கும் அவர் ஓப்பனாகவே சொல்லலை. அப்போ என்னை பற்றி ஏதோ வேறு ஏதாவது நினைக்கிறீங்களா என்னன்னு சொல்லி அப்படி தான் கேட்டுட்டு போனார் ஒழிய, ஒரு தெளிவான ஐடியாவே தெரியாமல் ஒரு இதே கொடுக்கல. அவர் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில் 1 hour மேலே சேர்ந்துருந்தோம். பிறகு அவர் போயிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டார். அப்போ எனக்கு தான் என்ன, ஏன் வந்தார், என்ன ஒரு திருப்தி இல்லாமல் போகிறார, என்ன விஷயமா இருக்கும்னு சொல்லி யோசனை ஓடிக்கிட்டே இருந்தது. அப்போ தான் வந்து, அப்போ அவர் பேச்சோட பேச்சா நினச்சினா உங்களை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, நான் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு இது வரும்போது, அப்போ அதுவாக இருக்குமோன்ட்டு ஒரு டவுட் வந்து. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஆரம்ப காலத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு இதுகளெல்லாம் படிக்கும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார், ஒரு ஒரு மலர் மலர்ந்ததுன்னு சொன்னால் அது தேனீக்களெல்லாம் கூப்பிட வேண்டியதில்லை, தேனீக்கள் எங்கேருந்தெல்லாம் ஓடி வந்து அந்த மலரை வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி ஒருத்தர் ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் அது உலகத்துக்கே தெரிஞ்சிடும், பக்தர்கள்லாம் வந்து கூடிடுவாங்க என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பார். அப்போ நாங்களும் நினச்சோம், சரி இப்போ நாம் ஞானம் அடைஞ்சிட்டோம்னா நம்மளை சுற்றி பெரிய கூட்டமாக தான் இருக்கும் போல இல்லையே, நாங்களும் நினச்சிக்கிட்டோம். அதே மாதிரி எங்களை நாங்கள் வந்து ஞானம்லாம் அடைஞ்சோன்னிட்டு சொல்லி, இப்போ எங்களை நாங்கள் எப்போவுமே வந்து ஒரு பெரிய ஆன்மீக கூட்டங்கள் உண்டு நாங்கள் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு சத்சங்க குரூப் மாதிரி உண்டு. நாங்கள்லாம் அடிக்கடி இந்த மாதிரி அதோட டூர் மாதிரிலாம் போவோம், உட்காந்து சத்சங்க விஷயங்கள்லாம் பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு தடவை நாங்கள்லாம் டூர் போகும்போது மொத்தம் ஒரு 70 பேர் இருந்தோம், அவ்வளோ பெரிய கூட்டம். இப்போ நாம் எனக்கு வந்து தெரிய வேண்டியதை தெரிஞ்சு அவங்ககிட்ட, ஐயா நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு சொல்லி எங்கள் நண்பர்கள்ட்ட தெரிவித்தேன், அவ்வளோதான், செதறி ஓடிட்டாங்கல்ல, உன்னுடைய ஞானத்தை நீனே வச்சுக்கப்பான்ட்டு. இப்போ என்னென்னு சொன்னால், பொதுவாக ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, ஒரு ஞானிகளாக இருந்தான்னு சொன்னால் அவங்கள சுற்றி பெரிய கூட்டம் இருக்குங்கிற மாதிரி, உலகமே அவங்கள வந்து கொண்டாடும், உலகமே அவங்கள தூக்கி பிடிக்கும், உலகமே அவங்கள சுற்றி கூடிடுங்கிற மாதிரி. பார்த்தீங்கன்னு சொன்னால், புத்தருக்கு ஏற்பட்ட அவமானம் அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும், ஜீசஸை தூக்கில் சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டாங்க. அப்படி இந்த மாதிரி தான் சில இதுகள்லாம், நிறைய இதுகள்லாம் வந்து எல்லாம் உடனே வரவேற்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ராமகிருஷ்ணருக்கு வேணால் அவருள்ள வரவேற்பு இருந்திருக்கலாம், அது வந்து ஒரு காமன் ஃபேக்டர் கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் அவரும் எதிர்பார்த்துருக்காருன்னு சொன்னால், ஞானம் அடைஞ்சால் நம்ம ஐயாவை சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது, நம்மளை சுற்றி யாருமே வரமாட்டேங்கிறாங்களே, ஓடிடுறாங்களேன்னு மாதிரி நினைக்கிறேன். இன்றைக்கு இதாக தான் இருக்குமோன்னு நினச்சி நான் வந்து, நாங்கள் ஒரு மேகசின் நடத்திட்டு இருந்ததில் ஒரு ஆர்டிக்கிள் போட்டிருந்தோம், அவர் வந்தது பேசுனது, நான் இப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தது எல்லாம் பற்றி ஒரு ஆர்டிக்கிளாக போட்டிருந்தோம். அந்த ஆர்டிக்கிளை அவரும் படித்து பார்த்து, ஆமாம் இதுதான், இதுக்கு தான் வந்தேன், இதை கேட்குறதுக்கு தான் வந்தேன்ட்டு அவரும் ஒத்துக்கிட்டார். வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஞானத்தை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் ஆகி நீங்கள் வீட்டுக்கு போய், நான் போய் 2 நாள் போயிருந்ததில் நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள் வீட்டில்,
அதனுடைய வரவேற்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் நிதர்சனமாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம ஞானம் வந்து கொஞ்சம் வினோதமான ஞானம், ஏலம் எடுக்கிற மாதிரி தான். நீங்கள் உங்கள் உங்களை வந்து வித் ஆல் யுவர் டிஃபெக்ட்ஸ் நீங்கள் உங்களை ஏலத்தில் எடுத்திருக்கீங்க, ஞானின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க நீங்கள். ஆனால் இந்த வண்டி நல்லா ஓடும், ரிப்பேர் ஆகாது. உங்களை பொறுத்த அளவில் நீங்கள் வந்து ஞானி தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம ஞானங்கிறதுனா என்னங்கிறது எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டண்ட்டோ, அந்த அளவுக்கு நீங்கள் உங்களை ஞானின்னு அக்செப்ட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது இம்பார்ட்டண்ட். அதனால தான் நம்ம இந்த கன்ஃபர்மேஷன் சொல்லி இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது. நீங்கள் எதுலேயாவது நழுவிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கன்ஃபர்மேஷன் ஆஸ்பெக்டில் தான் அந்த ஞான வாழ்வின் நடைமுறை யதார்த்தங்கள்ங்கிற புக்கு. ஏன்னா அது வந்து கன்ஃபர்மேஷன் ஆஸ்பெக்டுக்காக மட்டும் போட்ட புக்கு அது. உங்களை ஞானம்னா என்ன எதுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக போட்ட நூல் அல்ல அது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சதுலேருந்து நழுவிடக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே வந்து உங்களை நழுவுறதுக்கான எத்தனையோ விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. அந்த ஞானி அப்படி இருக்கிறாரு, இந்த ஞானி இப்படி இருக்கிறார், அவர் மாதிரி நாம இல்லையே, நமக்கு எத்தனை விதமான டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த டிஃபெக்ட்ஸோட நம்ம வந்து இன்னும் ஞானம் அடையலையே, இந்த மாதிரி ஒரு இது வந்து. ஏன்னா சில இயல்புகள் வந்து ஒரே நாளில் மாறிடாது, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் சில அந்த ரயில்வே ட்ராக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ட்ராக்லேருந்து இன்னொரு ட்ராக்குக்கு ஒரு ட்ரெயினை மாற்றி விடுறாங்கன்னு வச்சுடுங்க, முதல்ல எடுத்த இடத்துல இன்ஜின் மட்டும்தான் முதல்ல மாறும். மற்ற பேகை மற்ற இது பண்ண பட்டி மற்ற பெட்டிகள்லாம் முதல் ட்ராக்ல தான் இருக்கும். ஆனால் போக போக அந்த எல்லா பெட்டியுமே வந்து முதல் ட்ராக் மாறி ட்ராக் வந்துடும். அதே மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா உங்கள் இயல்புகள் வந்து எல்லாம் மாறி அமைகிற கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா சில நேரங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால், சூழ்நிலைக்கு நீங்கள் எத்தனை விதமான பொசிஷனில் இருப்பீங்க, உங்கள் சூழ்நிலை வந்து அப்படி இருக்கும், அதை நிர்வாகம் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறீங்க, கோபமே படாகக்கூடாதுன்ட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், ஒரு கேஸுமே உங்களால் டீல் பண்ண முடியாது. அப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து உங்கள் எமோஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் வரும். அந்த எனர்ஜியை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து உங்கள் சாமர்த்தியத்தை நீங்கள் காட்டி நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிக்கணும். அதான் நேற்று உடனே உதாரணம் சொன்ன அந்த ஒரு சேவ் பண்ணுறது வந்து அந்த பிளேடு பெரிய கத்தி வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், வெட்டுனான்னா விரலெல்லாம் துண்டாயிரும். ஆனால் அதை வச்சு என்னன்னு சொன்னால், நம்ம உடம்புல எந்த கீறலுமே ஏற்படுத்தாதபடி அந்த ரோமத்தை மட்டும் கட் பண்ணுற மாதிரி சாஃப்டாக, நமக்கு ஒரு தூக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு சாஃப்டாக நைஸாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நம்ம எல்லா எனர்ஜியுமே இப்படி சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம அதை ஹேண்டில் பண்ண முடியும். அதில் எனர்ஜியில் எந்த தப்புமே கிடையாது. அதனால் இந்த எனர்ஜி வருது, இந்த எமோஷன் வருதுன்னுட்டுலாம் நம்ம வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம கவனம் என்னன்னு சொன்னால், செயல்களில் தான் இருக்கணும். செயல்களை எப்படி செயல்படணும்னு சொல்லும் பொழுது அந்த செயலுக்கு தேவையான எனர்ஜி கையில் வரும். இப்போ நம்ம கையில் கீழே வைக்கிறோம் டேபிளில், ஒரு 50 கிலோ வெயிட்டில் ஒன்று தூக்கி கையில் வச்சோம்னு சொன்னால் கை நசுங்கி போயிடும். தாக்கக்கூடிய எனர்ஜிலாம், அதை தாங்கிறக்குள்ள எனர்ஜிலாம் கையில் கிடையாது. இப்போ அதே நேரத்தில் ஒரு அவசரம், 50 கிலோ சூட் கேஸை தூக்கிக்கிட்டு நீங்கள் ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ ஏறணும், தூக்கணும்னு நினச்சோன்னா கையில் எனர்ஜி வந்துடும். அப்போ அது வந்து எல்லாமே தேவைக்கு தகுந்த மாதிரி எனர்ஜியை கன்வெர்ட் ஆகிடும். அதே மாதிரி எல்லா எமோஷனுமே தேவையான எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். கோபத்தை பயன்படுத்திக்கலாம், வருத்தத்தை பயன்படுத்திக்கலாம், பயத்தை பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு ஆபத்தில் வந்து நமக்கு பயம் கூட உதவி பண்ணுறதுக்கு தான் வருது. இந்த ஆபத்துலேருந்து தப்புறதுக்கு பயமே வரலன்னு சொன்னால் நீங்கள் ஆபத்தில் தப்பவே முடியாது. இப்போ ஒரு 3 கேள்வி. ஒரு குரு, ஒரு சீடர். அந்த குரு வந்து ஒரு ஞானி, அந்த சீடர் வந்து அவர்கிட்ட ஞான பாடங்கள் கேட்குறாரு. அந்த சீடரும் வந்து ஞான பாடங்களை புரிஞ்சுக்கிட்டு அவரும் ஞானி ஆகிடுறார். அப்போ அந்த குருநாதர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால்,
நான் எதை சொல்லணுமோ அதை உன்ட்ட சொல்லியாச்சு, நீனும் புரிஞ்சுக்கிட்டா, இப்போ நீனும் ஞானி தான். இன்னும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கிறனால என்ன லாபம்? நான் என்னுடைய வழியில் நான் போகிறேன் நீட்டு சொல்லி ரெண்டு பேருமே பிரிஞ்சிடுறாங்க. குருநாதர் வடக்கு நோக்கி பிரயாணம் பண்ணுறாரு, சிஷ்யன் வந்து தெற்கு நோக்கி பிரயாணம் பண்ணுறான். இப்போ இந்த குருநாதர் போகிற வழி என்னன்னு சொல்லி சொன்னால், அவர் வடக்கு நோக்கி போகிறார். அந்த போகிற வழியெல்லாம் நிறைய இடங்களில் பல இடங்களில் கலவரங்கள்லாம் ஏற்படும். அப்போ இவருக்கு வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு போக வேண்டிய சூழ்நிலை வருது. ஒரு டென்ஷனோடு அவருடைய பிரயாணம் அமைஞ்சிருது. தங்குறதுக்கு இடம் கிடைக்கல, சாப்பிட்றதுக்கு உணவு கிடைக்கல, ஒரு டென்ஷனோடே அவருடைய பிரயாணம் இருக்குது. சிஷ்யன் வந்து தெற்கு நோக்கி போகிறான். அங்கே அந்த மாதிரி பிரச்சனை கிடையாது, அங்கே எல்லாமே நல்லா நார்மலாக இருக்குது. அதனால் இவருக்கு போகிற இடங்கள்லாம் வரவேற்பாக இருக்குது. சிஷ்யனுடைய பயணம் வந்து அமைதியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. குருநாதருடைய பயணம் வந்து டென்ஷனோடு இருக்கு. இப்போ மொத்தத்தில் சொல்லப்போனான்னு சொன்னால், குரு வந்து டென்ஷனில் இருக்கிறாரு, சிஷ்யன் வந்து அமைதியில் இருக்கிறான். இப்போ இதில் கேள்வி என்னன்னு சொன்னால், டென்ஷனில் இருக்க குரு உயர்ந்தவரா, அமைதியில் இருக்க சீடன் உயர்ந்தவரா? இதில் உங்கள் ஓட்டு வந்து யாருக்கு? குருவுக்கு ஓட்டு போடுறவங்க கையை வைத்துங்க. மற்றவங்கெல்லாம் சிஷ்யருக்கு ஓட்டு போட்டதாக எடுத்துக்கலாமா? சரி, சிஷ்யர்களுக்கு ஓட்டு போடுறவங்க யாராவது இருந்தால் எடுங்க, இருந்துங்க. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், குருவும் உயர்ந்தவர் தான், சிஷியரும் உயர்ந்தவர். அந்த சூழ்நிலையை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எமோஷன் வருது. அந்த எமோஷனை வச்சு நம்ம அவரை ஜட்ஜ் பண்ண முடியாது. டென்ஷன் வந்ததுனால அவர் வந்து ஞானம் இல்லைன்னுட்டு சொல்ல முடியாது. அமைதியில் இருக்கிறதுனால அவருக்கு அவர் தான் ஞானின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலையில் அவருக்கு டென்ஷன் வர்றதுக்கு அவசியமே இல்லை, அமைதியில் இருக்கிறாரு. இவருக்கு டென்ஷன் வர வேண்டிய அவசியத்தில் இருக்க டென்ஷன் வருது. சூழ்நிலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி எமோஷன் வருது. இதை வச்சு நாம் வந்து அவருடைய ஞானமாக ஞானம் இல்லையாங்கிறது தான். அவங்க வந்து அவங்க டென்ஷனை சொல்லப்போனான்னு சொன்னால், டென்ஷன் வரக்கூடாது, டென்ஷன் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணாருன்னு சொன்னால், அவர் போராடினான்னா அப்போ தான் ஞானம். டென்ஷன் அப்போ தான் வரும், டென்ஷனோட இயற்கை தானிட்டு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் அவர் ஞானத்தில் ஒன்றும் குறைபாடு கிடையாது. நாங்கள் இதே மாதிரி தான் ஹைதராபாத்தில் ஒரு முகாம் நடத்தினோம். இதே மாதிரி கடைசியில் ஒரு கேள்வி கேட்டோம். அப்போ ஒருத்தர் சொன்னார், குருநாதருக்கு டென்ஷன் வந்துன்னா அவர் ஞானியே கிடையாதேன்ட்டார். அவர் ஞானியாக இருந்தார்னா அவருக்கு டென்ஷன் வரலாமா? ஏன்னா நம்மளோட ஒரு காமன் மைண்ட் அப்படி தான் எண்ணுது. அது ஞானின்னு சொல்லி சொன்னாலே அவருக்கு நல்ல எமோஷன்ஸ் தான் வரும், மோசமான எமோஷனே வரக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தாப்பில் வந்து ஒரு இரண்டாவது கேள்வி. இப்போ நாம் வந்து ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம், கஷ்டப்படுறாரு, அவருக்கு பண உதவி பண்ணுறோம், பொருள் உதவி பண்ணுறோம். இது உயர்ந்த செயல். ஒருத்தர் பணம் வச்சுருக்காரு, பொருள் வச்சுருக்காரு, அவர்கிட்ட வந்து அபகரிச்சிடுறோம். இது வந்து சரியான செயல் இல்லை, தாழ்ந்த செயல். இப்படி செயல்களில் வந்து உயர்ந்தது தாழ்ந்ததுங்கிற மாதிரி நமக்கு இருக்குது. இதே மாதிரி மன உணர்வுகளில் உயர்ந்த உணர்வு எது, தாழ்ந்த உணர்வு எது? என்ன உணர்வு? எல்லாமே சேம். வேற யாராவது சொல்லுங்க. சரி, நீங்க சரி, எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறீங்க. இதில் பாஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து எத்தனையோ நல்ல காரியங்கள் பண்ணுறோம், நல்ல செயல்கள் நிறைய இருக்குது.
அகத்தை பொறுத்தளவில் எதை பண்ணுனா என்ன செய்தால் அது சரியான செயல். எந்த செயலும் செய்யாமல் வேற யாராவது சொல்லுங்க. இப்போ இது வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்காக உள்ளது. அகத்தை பொறுத்தவரை என்ன செயல் நல்ல செயல்ங்கிறது, என்ன பண்ணுனா நல்ல செயல், சரியான செயல், உயர்ந்த செயல். நம்ம அது புறத்துக்காக செய்கிறது, அகத்துக்காக என்ன செயல் பண்ணனா நல்லா சும்மா இருக்கிறது. சரி உட்கார். இப்போ இந்த பில்டிங் வந்து எத்தனை மாடி? எது மூணு மாடி இருக்கா? இப்போ நம்ம அந்த மூணாவது மாடியில் கடைசியில் அந்த அப்ஸ்டரில் மேலே ஓப்பன் டெரஸில் இருக்கிறோன்னு வச்சுக்கிடுங்க. ஒருத்தர் கேட்குறாரு, நான் இதுக்கு மேலேயும் போட்டுமான்னு கேட்குறாரு, என்ன சொல்லுவீங்க? போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? முடிஞ்சா போங்கன்னு சொல். இப்போ அதே மாதிரி தான் என்ன சொன்னால், அகத்தை பொறுத்தளவில் வந்து நமக்கு அங்கே செயலே கிடையாது. எப்படி தான் அதனால் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிவிடுங்கிறது தான். ஏன்னா அதில் வந்து என்ன செஞ்சாலும் அதுக்கு மீனிங்லெஸ் அது. அதனால் அகத்தை பொறுத்தளவில் செயலே தேவையில்லை, நான் செய்வேன்னாலும் செஞ்சுக்கிடுங்க அவ்வளோதான். உண்மையிலே நமக்கு வந்து செயல் எங்கே தேவை இருக்குங்கன்னா புறத்துக்கு செயல் தேவை. அகத்துக்கு வந்து நான் இதை தான் செய்வேன் அதான் செய்வேன்னு என்ன ஒன்று செஞ்சாலும் தப்பு இல்லை, செய்யலைனாலும் தப்பு இல்லை, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். சரி, எல்லோரும் ஞானி ஆக்கிடலாமா? ஞானி ஆகிறதுக்கு தயாராக இருக்கீங்களா? ரைட்டு, அனைவரும் ஞானிகளே.